அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ஆதிநாத மகரிஷின் பரிபூர்ண ஆசியுடன், ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன் குருசக்தி மையம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாவில் இழப்பு ஜாஸ்தியாக வந்து கொண்டு இருக்கிறது. ஜாதகத்தை பார்த்தா இறப்புன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ இறப்பு என்பது சொல்ல முடியாத கண்டிஷனாக இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் வராமல் தடுத்து உயிர் பிரியுது. இப்போ நம்ம ஆதிநாத வாசிய பயிற்சியில் நாத குண்டலின்னு ஒரு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த நாத குண்டலினியை இந்த பயிற்சி வந்து முதல்ல 25 நிமிஷம் முதல் நிலை பயிற்சி, ரெண்டாம் நிலை பயிற்சி 25 நிமிஷம். புதுசாக கற்றுக்கவனுக்கு, ஏற்கனவே கற்றுருந்தாங்க வேறு ஏதாவது க்ளாஸ் அட்டன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 25-30 நிமிஷம் போதும். புதுசாக கற்றுறவங்களுக்கு 1 மணி நேரம் பயிற்சி. அந்த பயிற்சி பண்ணிட்டவங்க யாராக இருந்தாலும் நல்ல கவனிங்க, ஆதிநாத வாசிய பயிற்சி கற்றவர்கள் யாராக இருந்தாலும் இப்போ ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் கிடைக்கக்கூடிய அந்த குண்டலினி சக்தியை, ஆதிநாத குண்டலினியை 10 வினாடிகளில் பயன்படுத்தினா போதும். மூளை, இருதயம், 7 சக்கரங்கள், நுரையீரலுக்கு தேவையான ஆக்சிஜன் 3 மணி நேரம் இயங்குக்குண்டான ஆக்சிஜனை கொடுக்கிறது. ஆதிநாத வாசிய பயிற்சி பெற்றவர்கள் நாத குண்டலினி பயன்படுத்திய 10 வினாடிகளில் மூளை, இருதயம், நுரையீரல், 7 சக்கரங்கள், உடம்புக்குரிய 72,000 நாடி நரம்புகள் 3 மணி நேரம் இயற்கையாக இயங்கக்கூடிய ஆக்சிஜனை அது கொடுக்குகிறது. நம்ம உடம்புலேருந்து ஆக்சிஜன் அது அதை வெளியே கொண்டு நமக்கு உடம்புக்கு கொடுக்குது. இந்த வித்தியை உலகத்தில் எங்கேயுமே இல்லை. இதனால் கொரோனா பாதிப்புலேருந்து இறப்புலேருந்து முழுமையாக விடுபடலாம். ஒன்று, இப்போ கவனிங்க, இப்போ தாயின் வயிற்றில் குழந்தை உள்ளே இருக்கிற விரலும் தொப்புள் கொடியிலேருந்து தலை உச்சி உள் சுவாசம் செய்து கொண்டிருந்தது. அந்த மூச்சின் நீங்களும் 16 அங்குலம். இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்துருச்சு. அந்த கவனிங்க, அந்த குழந்தை தனக்கு தேவையான சத்துக்கள் அம்மாவுக்கு தொப்புள் வாங்கி வச்சுக்குது. சுவாசம் உள்ளே ஓடிட்டுருக்குது. இன்னர் ஃபங்க்ஷன் குழந்தை அகத்தவதி இருக்கிறது, எல்லாமே உள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறது. 9 ஓட்டையை அடைச்சிருக்குது. 10ஆம் வாசல், 9 துவாரம் அடைச்சிருக்குது. 10ஆம் வாசல் வழியாக உள் சுவாசம் செய்து கொண்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும், குழந்தை அகத்த வந்துருக்குது, அது எதுவுமே செய்யலை. எல்லாருமே அம்மாவோட தொப்புள்களிலிருந்து சுவாசம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹார்ட்லேருந்து நரம்புகளுக்கு எல்லாத்துக்கும் உள் இன்னர் ஃபங்க்ஷன் ஓடிக்கொண்டிருக்கிறது. குழந்தை பிறந்து வெளியே வந்துருச்சு, தொப்புள்களை அடுத்து முடிச்சு போட்டோன்னே அந்த இன்னர் ஃபங்க்ஷன் நிறுத்து முழுமையாக நின்னதுக்கப்புறம் அது 16 அங்குலம் மூச்சு. அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்வார், நடுநாடி நடுநாடி நடராஜ பதியே. அதுதான் ஆதி பிரணவ மூச்சு, அதான் ஞான மூச்சு, அதான் தெய்வீக மூச்சு, அதான் ஆத்ம மூச்சுன்னு பேருங்க. அதுக்கு தான் ஊர்த்துவகதி மூச்சுன்னு சொல்லுவாங்க, 16 அங்குலம் மூச்சு. குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, தொப்புளுக்கு அடுத்து முடிச்சு போட்ட உடனே அந்த 16 அங்குலம் மூச்சு தொப்புள்குள் அடங்கப்படுகிறது. இப்போ நாம் வெளிமூச்சு விட்டு கொண்டிருக்கிறது, வெளிமூச்சு வழியாக உடம்பு இயக்கம் செய்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நல்லா கவனி, வெளிமூச்சு மூலமாக வெளி இயக்கம் உடம்புல, வெளிமூச்சு மூலமாக வெளி இயக்கம் நடந்து இருக்கிற உள் இயக்கம் கட்டாயப்போச்சு. இப்போ நம்ம விடக்கூடிய மூச்சில் 13 விதமான எண்ணலைகள் மூச்சு விடுறோம். இப்போ நாம் ஆதிநாத வாசிய பயிற்சியை 1 மணி நேரத்தில் வெளி மூக்கில் வர்ற சுவாசம் முழுமையாக நிறுத்தப்படுகிறது. உள் சுவாசம் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம் 1 மணி நேரம் பயிற்சி ஆன்லைன்லேயே. அதனால் உங்களுக்கு இந்த கொரோனா அப்போ இன்னர் பிரீத்திங் ஃபங்க்ஷன் ஆகிடுது, வெளி பிரீத்திங் சம்மந்தமே இல்லை. இதனால் உங்களுக்கு கொரோனா பிடியிலேருந்து இறப்பிலேருந்து முழுமையாக விடுபட வாய்ப்புகள் உண்டு. ஆச்சுங்களா, நாத குண்டலினி. அதாவது இப்போ ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் எம்ஏ எம்எல் பிஹெச்டி முடிச்சிட்டார், படிப்பு என்ன எல்லாம் முடிச்சிட்டார், கொரோனாவில் இறந்துட்டார். இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா அவர் 10 கோடி சொத்து இருக்குது, அவர் கொரோனாவில் செத்துக்கிட்டார். அப்போ கற்றதனால பயன் என் அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன கற்றது, என்ன கற்றது, என்ன படித்த, நான் எம்காம் படிச்சிருக்கேன், நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கேன், நான் எம்ஏ எம்எல் முடிச்சிருக்கிறேன், நான் சித்தா டாக்டர், நான் ஹோமியோ டாக்டர், நான் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கேன், நான் கலெக்டர் ஆகிட்டேன், ஜட்ஜ் ஆகிட்டேன், நான் நீட்டில் எக்ஸாம் முடிச்சு நீட் படிச்சுட்டு இருக்கிறேன். என்ன நீ கற்றாலும் மரணம் வரும்பொழுது அந்த கல்வி வேலை செய்யாது. நீ என்னதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் உயிர் போகும்போது சம்பாதிச்சு வராது. பற்றி தொடம் இருவினி பாவம் புண்ணியங்கிறார்.
கடைசியாக கொண்டு வரும் மனிதன் பாவம் புண்ணியம். அப்போ கல்வியில் எந்த கல்வி சிறந்தது? தன்னை அறியும் கலையே சிறந்தது. ஆதிநாத வாசிய பயிற்சி, தன்னை அறியும் கலை என்றும், தன்னை வழங்கும் கலை என்றும், சாகா கலை என்றும், மரணமில்லா பெருவா நிலையும் அழைக்கப்படுகிறது. அப்போ தன்னை அறினா என்ன? எல்லாம் அதை தான் உணர்றாங்க. அப்போ தன்னை அறியும் அறிவே தகுமறிவு, பின்னை அறிவு பேய் அறிவு, உன்னையே நீ வணங்குன்னு சொன்னாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான், தம்பி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே புறமான எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பற்றி பேசிட்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதை பற்றி அவனுக்கு கல்யாணம், எங்கே ட்ரெஸ் எடுத்தாங்க, இப்படி என்று நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் பின்னை அறிவு பேய் அறிவு, அதனால் எதாவது வரப்போகுதா ஆச்சுங்களா? அப்போ தன்னை திருமூல தெல்ல தெளிவழுதிருக்கார், தன்னை அறியும் அறிவை அறிந்தார்க்கு கேடில்லை. அப்போ தன்னை யார் அறிவை அறிந்தார்கள்? நாம் இறைவனுடைய அம்சம், இறைவனுக்கும் பரநாதம், நாம் இறைவனுடைய குழந்தைகள், நாம் இறைவன் வந்தோம் திருப்பி இறைவன் போய் சேர வேண்டும் என்று அறிந்தவருக்கு எந்த கேடும் வராது. தன்னை அறியும் அறிவை யாரும் அறிகிறார்? யாருக்குமே தெரியாதா? தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் குருட்டு போய், அப்பா நீ இறைவன் அம்சம், நாம் நம்ம உடம்புல இறைவன் ஆதியில் ஜோதி சுரூபமாக இருக்காரு, அந்த இறைவன் நம்ம ஆதியில் தான் நம்ம எண்ணாளையில் உற்பத்தி ஆகுது, அங்கே நம்ம எல்லாமே நெகட்டிவாக நினச்சிட்ருக்கோம், வாழ்க்கையில் பிழைக்க முடியே, இப்போ நிதி என்ன பண்ணுறது, வருமானம் வரமாட்டேங்குது, பிள்ளை பேச்ச கேட்க மாட்டேங்குது, கடங்காரத்தில் தாங்க முடியலையே, இந்த மாதிரி சீட்டு கட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, சுகர் ஏறிடுச்சே அப்படின்னு எல்லாருமே நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆத்மாக்கிட்ட உள்ள இருக்கிற இறைவன் ஆத்மஸ்வரூபமாக இருக்க நம்ம ஆதியில் அங்கே தான் இறைவன் லேண்டிங் ஆன இடம். அவரை வணங்க தெரியாமல் ஒரு மக்கள் என்ன பண்ணுறாங்க, எப்போ பார்த்தா நெகட்டிவாக நினச்சிட்டு இருக்காங்க. ஆத்மா சொத்து நெகட்டிவாக என் நிலைகளாக விடுகிறது. ஒரு மக்கள் சிவபெருமான் தான் கடவுள், முருகன் தான் கடவுள் அப்படின்னு சிலை வடிவத்தில் சாமி கும்பிட்டு செத்து போயிடுறாங்க. ஒரு மக்கள் கோயில்களாக போய் தேவான் திருவாசம் ஸ்லோகம் மந்திரம் ஆயிரத்தில் திவ்ய திவ்ய 108 திவ்ய சலம் போனேங்கிறாங்க. அடுத்தது போயிட்டு கோயில்களாக போகிறாங்க, மலைக்கு போகிறாங்க, தேவான் திருவாசம் படிக்கிறாங்க, வராகி மந்திரம் படிக்கிறாங்க, ஆயிரத்தி விஸ்வ சம்சாரம் படிக்கிறாங்க, இப்படி படிச்சுட்டு செத்து போயிடுறாங்க. ஒரு மக்கள் கோயில்களாக போய் அல்வா கேட்டு செத்து போயிடுறாங்க. ஒரு மக்கள் தான் தன் குடும்பம், தான் பேரன், பேத்தி, மக, என்ன வருமானம், என்ன வளங்கலாம், என்ன சேர்த்தலாம், எப்படி சுகமாக வாழலாம், பிற்காலத்தில் நம்முடைய பேரனுக்கு சம்பாதிச்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஒரு மக்கள் இறைவன் நம்ம உடம்புல தான் இருக்கார், ஆதியில் இருக்கார், அதை வளம் தனியாக தெரியாமல் எதிர்மை என்ன நினச்சிட்ருக்காங்க. ஒரு மக்கள் சிலை வடிவத்தில் சாமி கும்பிட்டும் செத்து போயிடுறாங்க. ஒருத்தங்க மந்திர சுலோகம் சொல்லியும் செத்து போயிடுறாங்க. ஒருத்தங்க கோயில்களை அருள்வா கேட்டுக்க செத்து போயிடுறாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க, குடும்பம்னு நினச்சே செத்து போயிடுறாங்க, தன் குடும்பத்தை செத்து போயிடுறாங்க. அப்போ ஞான குரு கிடைத்து அவர் ஆதிநாத வாசிய பயிற்சி மூலமாக எப்பொழுது சூரியகளையும் சந்திரகளையும் அடங்க வைக்கிறார் ஆதியில் மூக்கில் மூச்சு வர நிற்பாட்டவரோ அப்பொழுது மட்டும் 16 மூச்சு ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு குருட்ட போய் கற்றுக்கிறதுக்கு 24 வேண்டும், 12 வருஷம் ஆகணும். அந்த 12 வருஷம் கற்றுக்கிட்டு 16 மூச்சை நாம் மேலே ஓப்பன் பண்ணணும். நல்லா கவனிங்க, வெளி மூச்சு மூக்கில் மூச்சு இழுத்து விடலை, நாக்கடத்து மேத்தில் இப்படி ஏற்றலைங்க, வெளியே வர சுவாசத்தை முழுமையாக நிறுத்துகிறோம். யார் நிறுத்துகிறாங்களோ அவர்கள் தான் ஞான குரு. அப்படி நிறுத்த அதைத்தான் சொல்கிறார் திருமூலர், 12 பகல் இரவுள்ளது, 12 பாகன் அறிந்தீலன், 12 பாகன் அறிந்தபின் 12 பகல் இரவு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்போ 12 பகல் இரவு உள்ளது, மூக்கள் இருவடைய இருக்கிற சுவாசம் சூரியகளை சந்திரகளை இரவு பகல் பார்க்காமல் உள்ளே வெளியே போய் கொண்டிருக்கிறது. இந்த 12 மூச்சை நாம் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த 12 மூச்சை பற்றி குருட்டு கேடு அறிஞ்சு ஆதிநாத வாசி பயிற்சிக்கப்புறம் மூக்கில் காத்து 12 பகல் இரவு இல்லையே, மூக்கிலே காத்து வராது, வந்துருச்சுங்களா? திருமூலர்கள் இது பாட்டு விளக்கம் நம்ம சொல்லிவிட்டு செய்முறை பயிற்சி உங்களை ஆமான்னு ஒத்துக்க வைக்கிறீங்க. எல்லா பயிற்சியும் வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஏன் மூக்கில் காற்று வரலன்னு சொல்லு, அப்போதைக்கு வராது, அப்புறம் 10% வரும். அவங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் மூக்கிலே காற்று வராது. 24 மூக்கில் வெளி சுவாசம் இல்லாமல் வாழ முடியும் பயிற்சி பண்ணுனா.
கேள்வி விஞ்ஞானத்தை உணர தான் முடியும். கேள்வி கேட்பதாலோ ஒரு குருவை ஞான கூட பாதி தொட்டு வணங்கி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நம்ம பயிற்சி நடத்தும்போது குருவை தொட்டு வணங்கணும். சும்மா கேள்விக்காக இருந்து பிரயோஜனம், விஞ்ஞானத்தை குரு சொல்லி கொடுத்து உணர முடியும். ஆச்சுங்களா? இப்போ அந்த பதினாறுங்களை மூச்சு ஓப்பன் ஆக ஆக்க வேண்டியது நீங்கள். அந்த அப்படி யார் ஒருவர் பதினாறுங்களை மூச்சு ஓப்பன் பண்ணிட்டாங்களோ அதுக்கு தான் சுழுமுனை நாடி. அதாவது தாயின் வயிற்றில் குழந்தை தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரலும் உள் சுவாசம் செய்தது, அதுக்கு தான் சுழுமுனை நாடின்னு பேர், சூட்சம் நாடின்னு சொல்லலாம். அந்த சுழுமுனை நாடி நம்ம அறுத்து முடிச்சு போட்டு வெளியே முடிச்சு போட்டச்சா, இப்போ மூக்குள்ளே காற்று வெளியே விட்டு கொண்டு இருக்கிறோமா, இப்போ அது பதினாறு மூச்சு மாற்றிட்டோமா. அப்போ சுழியாய முனை கண்டபின் உற்றார் உறவு அற்றாய். உற்றார் யார், உறவு யார்? இப்போ செத்ததுக்கப்புறம் பொதுவாக ரெண்டு விதமான வம்சங்களில் பிறப்பாங்க. பொண்ணு வம்சங்களில் பிறந்தால் உற்றார், பையன் வம்சத்தில் பிறந்தால் உறவு. என் நண்பருடைய அப்பா தன்னுடைய மகனுடைய மகள் மேலே பாசமாக இருக்கார். அவன் கடைசி நேரத்தில் என்ன ஆகும், நாலு நாள் படுத்து படுக்கையாக இருப்பாங்க, தண்ணி குடும்பங்க நல்லபடி பார்த்துக்கிட்டா அப்படி செத்து போயிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வம்சத்தில் பிறந்துடுவாங்க, அப்படியே அவங்க கேஸ்ட்டாக அப்படியே போயிடுவாங்க. அந்த பையனுடைய அம்மா தன் பேரம்ப பையனுடைய பையன் மேலே பாசமாக இருக்காங்க, உறவு. திருப்பி வம்சத்தில் பிறந்துடுவாங்க. அப்போ செத்ததுக்கப்புறம் ரெண்டு வம்சத்தில் தான் பிறக்க, உற்றார் உறவு. ஆனால் சுழுமுனையை வேப்பம் பண்ணிட்டா உற்றார் உறவு அற்றாய். நீ எந்த வம்சத்தில் பிறக்க மாட்டேன்னு எழுதி வச்சவர் மாணிக்க வாசகர் மாணிக்க தலாட்டில் முதல் பாட்டில் எழுதி வைத்துள்ளார் என்று பாருங்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை, உலகம் மாறிடுச்சு. ஏனென்றால் அந்த காலத்தில் காலையில் போனாங்க, விவசாயம் எந்த சிந்தனை இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் அதிகமாக எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு வம்சம், இப்போ இன்னொரு வம்சம் இந்த கலியுகத்தில் இன்னொரு வம்சத்தில் பிறப்பாங்க. எப்படி என்றால், இப்போ ஒருத்தர் நினைக்க ஒரு நண்பர் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் தினி செத்து போகிறான். அவன் ஆசை என்ன, அடுத்த ஜென்மத்தில் கோடிசாக பிறக்கணும், பணம் காசோடு இருக்கணும், பிறந்ததும் சாகர வரலும் பணத்தோடையே பிறக்கணும். செத்து போனால் நம்ம வம்சம் பிறக்க போகிறாங்களா? அப்போ ஒரு மினிஸ்டர் வயிற்றில் பிறந்து ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருக்கார், அவன் பையன் வயசு 9. அப்போ இறந்ததுக்கப்புறம் அந்த ஆத்மா அங்கே போகுது, இறைவன்ட்ட போகுது. இறைவன்ட்ட போய் நான் உன்னைட்டு அடங்குன்னு நினைக்கவே இல்லையே, அப்போ நினைக்க ஆசை என்னன்னு கேட்குறாரு. நான் வந்து ஒரு கோடீஸாக வரணும், பணம் காசோட. அப்படியா, சரி ரைட் ஓகே. இந்த இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த மினிஸ்டர் பையன், பையனோட பேரன் 7, அவன் 29 கல்யாணம் பண்ண போகிறான். நீ கல்யாணம் பண்ணும் பொழுது நீ பாசாவாக அப்படின்னு சொல்லி விதித்து அந்த ஆத்மா ரெடியாக இன்னைக்கு பித்ரு உலகத்தில். அவன் 29. அப்போ ஆத்மாவுக்கு 1 நாள் 1 வருஷம், 22 வருஷம் கழித்து அவன் இடையே இணையும் பொழுது அந்த கரு உள்ளே போகும்போது ஆத்மா உள்ளே போந்து அடுத்த பிறப்பு வந்துடுது. இப்படி செத்து செத்து பிறந்து கொண்டே இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கையா? இறைவன்ட்ட வந்தோம், இறைவன்ட்ட போக வேண்டும், நமக்கு துர்மரணம் இல்லை. அதான் சாகா கல்வி, தன்னை எரியும் கலை. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதை தெளிவாக பேச, நான் பேசலை, குரு நமக்கு குரு சொல்லி, குரு தான் பெற்ற அனுபவத்தை நான் கேட்டு வாங்கி அவர்கள் அவருடன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கிறேன். ஆனால் பகவத்கீதையில் யார் ஒருவர் தன்னை ஆத்மஸ்வரூபமாக எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அக்கணம் முதல் பிறப்பு இறப்பாற்ற நிலைக்கு தயாராகிறார்கள்ங்கிறாங்க. நமக்கு அடுத்த பிறப்பு இல்லை, துர்மரணம் இல்லை, கொரோனா எந்த விதமான விபத்து, எந்த வித இயற்கை சீற்றம், கடல் அலை, பூகம்பம், நெருப்பு எதிலும் நமக்கு துர்மரணம் வராது. ஆதிநாத வாசியம் என்பது தன்னை எரியும் கலை, சாகாக்கலை, மரணமில்லா பெருவநிலை, தன்னை வழங்கும் கலையாகும். அதனால் நம்ம ஆதிநாத வாசு பயிற்சியில் நாத குண்டலினி என்ற சக்தி ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றோம். அதை நீங்கள் பயன்படுத்துகிற 10 செகண்டில் உங்கள் மூளை, இருதயம், அதன் நுரைகளுக்கு உடம்புக்கு தேவையான இயங்குத்தின் ஆக்சிஜனை 3 மணி நேரம் இயங்கும் ஆக்சிஜன் இயற்கையாக கொடுக்கிறது, நம்ம உடம்புலேருந்தே நமக்கு கொடுக்கிறது. ஆச்சுங்களா? அதனால் உங்களுக்கு கொரோனா பாதிப்பிலிருந்து முழு இறப்பிலிருந்து முழுமையாக விடுபடலாம். உலகம் உய்ய பாடுபட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அருணிரை பார்த்து முருகப்பெருமான் சொன்னது. அதுபோல் வள்ளல் பெருமான் ஆளோட ஆசை என்றால் இறைவன் நம்ம உடம்புல இருக்காரு, இறைவனன் கடவுள் நிலையிறந்து அம்மையமாகுதல், கடவுள் நிலையிறந்து அம்மையமாகுதல். வம்ச வழி வாழையடி வாழையாசி தேவர் வந்தவர் தான் வள்ளல் பெருமான். என் குருவும் அந்த வம்சுள் வந்தவர். அதனால தான் சொல்கிறேன், பொய் புகழேன் சத்தியம் கூறுகிறேன், உண்மை ஆதினாவாசி கைப்பிடிங்க, உங்களுக்கு துர்மரணம் வராது. எந்த துர்மரணம் வாழ வராது. இறைவனிடம் 2 நேரம் கலக்கலாம், செல் சாகாது. நம்ம சமாதி நேரம் கணித்து சொல்லப்படும். அந்த சமாதி எனக்கு அப்புறம் மண்ணில் போட்டு போய் தேகம் அழுகாமல் இருக்கும்.
இப்போ ரீசெண்டாக கொரோனாவில் இந்த பயிற்சி ஆன்லைனில் கிளாஸ் நடக்குது. ஒரு மணி நேரம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருவேன். முதல்ல உங்களுக்கு உங்களை அந்த பயிற்சி பற்றி விளக்கங்களுக்கும் சொல்லிடுவேன். அதை பற்றி வீடியோ நான் செய்முறை பற்றி வீடியோ போட்டுருவேன். அந்த வீடியோ பாருங்கள். நான் சொல்கிறத அப்படியே செய்யுங்கள். உங்களை கொரோனாவிலிருந்து பாதிப்புகளிலிருந்து இறப்புகளிலிருந்து உறுதியாக விடுபட முடியும். இருந்தாலும் இந்த சளி வந்து தான் உங்களுக்கு மூணு நாள் இங்கே தங்குது. நுரையில் தங்கி ஹார்ட், இருதயம், நுரையீரல், பிரெயின் அந்த நரம்புகள் அமுத்தி தான் உயிரை வெளியே பிக்கி காரணமாக இருக்குது. அதனால் ஒரு வெத்தலை நல்லா கழுவி நாலு மிளகு கருந்தோசரி கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு கல்லு போட்டு நல்லா வாயில் கடித்து நல்லா மென்று சாப்பிடுங்க. மின்சார தைல இருந்தால் ஒரு சொட்டு ட்ராப் போட்டு சுடுதண்ணில் மூணு வேலை குடிச்சிட்டு வாங்க. இது கொரோனா எதிர்ப்பு சக்தி. இதை செய்யுங்க. நிச்சயமாக உறுதியாக இறைவன் சாட்சியாக 33 கோடி தேவதை சாட்சியாக கொரோனா பிடியிலிருந்து முழுமையாக விடுபடலாம். இறப்பை முழுமையாக தவிர்க்கலாம். இது அனுபவமான உண்மை. சகல சௌபாக்கியம் வருக. உள்ளவங்க உய்ய பாடுபடுகிறேன். நீங்கள் செத்ததுக்கப்புறம் திருப்பி ஆவியை அலைய வேண்டும். அந்த நெகட்டிவாக நான் இப்பளும் பேச மாட்டேன். அதனால் இந்த உலகம், இந்த தமிழ்நாடு ஞான பூமி. ஏனென்றால் இறைவனை நினைக்க நேரமில்லை. இறைவன் அன்னைக்கு அகத்தியை சொல்லிட்டாரு. எல்லாரும் தெய்வத்தை இறைவன் நினச்சிட்டு இருக்காங்க. இறைவன் வேற, தெய்வம் வேற. அதெல்லாம் சொன்னார், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை. அப்போ தெய்வத்தை கும்பிட்றதுனால மரணம் என்று வரும்பொழுது நீ என்னதான் சாமி கும்பிட்டாலும் தெய்வம் ஒதுங்கிவிடும். ஆனால் மரணம் வரும்போது காக்கக்கூடியது இறைவன். அப்போ எண்ணங்கள் அடங்க செய்து ஆதிநாத வாசி பயிற்சி மூலமாக எண்ணங்கள் அடங்க செய்து சதா காலம் ஸ்மரணையில் இருக்கும்போது நிச்சயம் மரணம் நெருங்காது. கொரோனா வாழ் உயிர் பிரியும், பாதிப்பு வராது. பாதிப்பு வந்தாலும் உயிர் பிரிகிறதுக்கு முழுமையாக பாதிப்புகளிலிருந்து விடுபட்டு சகல தெய்வ வழிபாடு சொல்லித்தரும் அதை பெற்று உறுதியாக இறைவனை அடையலாம் என்று வைப்பதுதான் ஆதிநாத வாசியோகம். சகல சௌபாக்கியம் பெறுக. 790 463 80 79